இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஹமாஸ் அப்படிங்கிற இன போராளிகளுக்கும் இடையில் போர் தொடங்கியிருக்கு அப்படிங்கிறத இரண்டு பேருமே அறிவிச்சிருக்காங்க. இஸ்ரேலினுடைய பிரதமர் நெதன்யாகுவும் இந்த ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு. ஹமாஸ் இன போராளிகளும் இதே அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அதென்ன ஹமாஸ் இன போராளிகள்? ஏற்கனவே வந்து இவங்க பாலஸ்தீனில் தானே வந்து அவங்க இருக்காங்க. அப்போ பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடக்கிற போர் அப்படின்னு தானே நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மொத காரியம், இஸ்ரேல் அப்படிங்கிற நாடே அங்கீகரிக்கப்படாத ஒரு நாடு தான். இப்போது நம்மக்கிட்ட இருந்து இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு பிரிஞ்சு போன மாதிரி, உலக நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்ட மாதிரி, இஸ்ரேல் அப்படிங்கிறது தனி நாடாக அறிவிக்கப்படவில்லை. இந்த பாலஸ்தீன் அப்படிங்கிறதே அது வந்து ஒரு சுயாட்சி அமைப்பாக தான் இருக்குது, ஒரு சின்ன பகுதியாக தான் இருக்குது. அதில் இருந்து தனியாக யூதர்கள் மட்டும் தனியாக பிரிஞ்சு போய் தனக்குன்னு மொசாட் அப்படின்னு உலகமே பயப்படக்கூடிய ஒரு உளவு அமைப்பை உருவாக்கி 1948 இஸ்ரேல் அப்படின்னு ஒரு தனி ஒரு நாடாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு இடையில குறுக்க ஒரு பெரிய வேடி போடுறாங்க. நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு மாதிரி வெளியில் வந்து நம்ம கேட் போட்டு அந்த வச்சுருப்போம் இல்லையா, எல்லை பகுதியில் அதே மாதிரியான கேட்டும் அதே மாதிரியான கம்பிகள் போட்டப்பட்ட இடங்களும் அங்கே இருக்குது. இந்த இடம்தான் வந்து காசாவினுடைய கரையோரம் அப்படிம்பாங்க. அப்போது இந்த காசா கரை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹமாஸ் அமைப்புகள் ஒன்றாக இருக்கக்கூடிய, இனப்போராளிகள் இருக்கக்கூடிய பகுதி. மேற்கு கரை பகுதி தான் யாசர் அராபத், அவங்களுடைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய, இது யாசர் அராபத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன் மக்கள் எல்லாமே அமைதியாக அவங்க வேலையை பார்க்குறாங்க. அவங்க எல்லாம் இஸ்லாமியர்கள். இப்போ இந்த ஹமாஸ் குழுக்கள் வந்து அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான மசூதி ஒன்று இருக்குது. இந்த மசூதியில் தான் இங்கே பிரச்சனை ஒன்றே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான மசூதியில் ஒன்று தான் அல்அக்ஸா அப்படிங்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மசூதிக்குள்ள இஸ்ரேலுடைய நாட்டை சேர்ந்த சில பேர் அப்பப்போ உள்ளே வந்து தங்குறதும் ஏகப்பட்ட வேலைகள் செய்கிறதுமாக இருந்திருக்காங்க. செருப்பு போட்டுக்கிட்டு உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் அதை கேட்காத இஸ்லாமிய இஸ்ரேல் மக்கள் வந்து அதிகமாக உள்ளே வருவாங்க. ஸோ யூதர்கள் அதீதமானவர்கள் அல்அக்ஸா அப்படிங்கிற அந்த மசூதிக்குள்ளே உள்ள நுழைஞ்சு சில ஆக்கிரமிப்பு வேலைகள் செஞ்சதா சொல்கிறாங்க. இப்படி தொடர்ந்து வந்து யூதர்கள் அதீதமாக பாலஸ்தீனுடைய எல்லைப்பகுதியாக இருக்கக்கூடிய காசா ஏரியாவுக்குள்ளே வர்றது, பாலஸ்தீன மக்களுடைய வீடுகள் அப்பப்போ இடிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செஞ்சு அங்கே ஒரு மீள் குடியேற்றத்துக்கான வேலையையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் இஸ்ரேல்னு ஒரு தனி நாடு அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்து நீங்கள் வாட்டுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. பாலஸ்தீன் மக்கள் வந்து தனியாக ரெண்டு பேர் நிலங்களை பிரித்து அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலையும் வந்து யூதர்கள் வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துறதுக்காக இஸ்ரேலினுடைய பிரதமர் நெதன்யாகுவினுடைய உதவியோட ஏகப்பட்ட வேலைகள் அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாட்டையும் கைப்பற்றுவதற்கான வேலையை செய்கிறாங்க. இது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹமாஸ் இனக்குழுக்களுக்கு பிடிக்கல. தொடர்ந்து இந்த மாதிரி இருக்கவும் இவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது அந்த வேலி தான். அப்போ இஸ்ரேலில் வந்து வேலை வாய்ப்புக்காகன்னு சொல்லிட்டு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை ஆட்களை வந்து கொண்டு போய் விட்டுட்டு மறுபடியும் பாலஸ்தீனுக்கு திரும்பக்கூடிய வேலைகள் செய்வாங்க. அப்படி அந்த மாதிரி செய்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது கடந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் கொடுக்கப்படலை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இங்கே மசூதிகளுக்குள்ளே ஊடலை அப்படிங்கிற மாதிரியான சில புகார்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது, ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் இஸ்ரேலியர்கள் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதுனால. அப்படியா, ஓகே, அப்போ பிழைப்புக்காக நீங்கள் பாலஸ்தீன்லேருந்து காசா எல்லையிலிருந்தும் மேற்கு கரையோரத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க யாருமே இஸ்ரேலுடைய எல்லைக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கேட்டு இழுத்து மூடப்படுது. இந்த மூடப்பட்ட கேட்டு தான் பெரிய அளவில் பிரச்சனையாக மாறுது. அப்போது பசியிலையும் வறுமையிலையும் வாடக்கூடிய இங்கே இஸ்லாமிய சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய காசா ஏரியாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பை சேர்ந்தவங்க, அங்கே இருக்கக்கூடிய சாதாரண குடிமக்கள், எங்களுடைய இடத்தையும் பிடுங்கிட்டீங்க, நிலத்தையும் பிடுங்கிட்டீங்க, வீடையும் இடிச்சிட்டிங்க, வேலை வாய்ப்பு தேடி அங்கே தான் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா அங்கே வரக்கூடாதுன்னு கேட்டு வேற போடுறீங்கன்னு சொல்லிட்டு பெரிய அளவில் குளர் எழுப்பினதுனால இதெல்லாம் கவனித்து பார்த்துக்கிட்டு இருந்த இந்த ஹமாஸ் அமைப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தொடர்ந்து இன்னைக்கு காலையில் அதிகாலையில் 6 மணிக்கு வந்து இஸ்ரேல் மேலே ஒரு போர் தொடுக்கிறாங்க. எப்படி வந்து மசூதிகளுக்குள்ளெல்லாம் நுழைஞ்சு நீங்கள் சில வேலைகள் செய்ய முடியும், ஆக்கிரமிப்புகளில் ஈடுபட முடியும்னு சொல்லிட்டு மொசாட் அமைப்புக்கே, உலகத்தினு பார்த்து பயப்படக்கூடிய மொசாட் அமைப்புக்கே எதிரான வேலையை செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் திறமையானவங்கன்னு நிரூபித்து உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க.
இப்போ இந்த காசா ஏரியாவில் வந்து 23 லட்சம் மக்கள் இருக்காங்க. இந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு இஸ்ரேலும் திட்டமிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுடைய மையப்பகுதி வரைக்கும் ஹமாஸ் அமைப்பினர் டைரக்டாக உள்ளே என்ட்ராயிட்டாங்கிறாங்க. கிளைடிங் பாராசூட்டினுடைய உதவியின் மூலியமாகவும் தடுப்புச் சுவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன இடைவெளி இருக்கும் இல்லையா, அதன் மூலியமாகவும் 50-60 குழுக்கள் உள்ளே போயிருக்காங்கிறாங்க. இதையெல்லாம் இஸ்ரேல் இராணுவம் எப்படி வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தது, உள்ளே வரட்டும் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ஹமாஸ் அமைப்பு போர் பிரகடனம்ங்கிற ஒரு வார்த்தையை அறிவிச்சே களமிறங்குறாங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதில் ரொம்ப அந்த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அப்படிங்கிற பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியே 200 பேருக்கு மேலே இஸ்ரேலியர்கள் பலியாயிருக்காங்க, 500 பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க, ரத்தம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், அதாவது ஒரு நோயாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய ரத்தம் கூட கிடைக்கலன்னு சொல்லிட்டு இஸ்ரேலிருந்து வெளியாகக்கூடிய அறிவிப்பு வெளியாகுது. ஆனால் அந்த ஹமாஸ் அமைப்பு, ஹமாஸ் இன போராளிகள் அவங்கள்ட்ட இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, போர் சைடில் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் வெளியாகிட்டு இருக்கு. அதாவது அவங்க ஈரான், ஈராக், சிரியா ஆகிய அந்த இஸ்லாமிய நாடுகளில் துணைக்கு கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் வெளியாகிட்டுருக்கு. இப்போது இந்த இஸ்ரேலியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிடேட்டர் ட்ரோன் மூலியமாக 30,000 அடி உயரத்தில் இருந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஹமாஸ் அமைப்பு உள்ளே பூந்துருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து தாக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. பட் இந்த ஹமாஸ் அமைப்பு என்ன செய்கிறாங்கன்னா இஸ்ரேலை டோட்டலாக மறுபடியும் தன்னோட கண்ட்ரோலில் எடுக்கிறதுக்கான வேலையை, எப்படி தன்னுடைய நாட்டை மீட்பது, மீள் குடியேற்றம் அப்படிங்கிற ஒரு வேலையை இந்தோட வந்து பார்த்துக்கலாம், முடிச்சுக்கலாம், சண்டை போட்டுக்கலாம், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு அப்படிங்கிறதுல ஹமாஸ் அமைப்பு இப்போ தீவிரமாக இறங்கிட்டாங்க. ஸோ உலகமே பயப்படக்கூடிய மொசாட் உளவு அமைப்பு வச்சுருக்கக்கூடிய இஸ்ரேல் அவங்கள்ட்ட இருந்தால் நம்ம ஆயுதமே வாங்குகிறோம். அப்போது அப்படிப்பட்ட ஒரு நாட்டுகிட்ட இருந்து பெரிய அளவிலான ஒரு சின்ன இனக்குழு வந்து போராட்டம் பண்ணி ஜெயிச்சிட முடியுமான்னு கேட்டால் ஒரு க்வெஸ்சன் மார்க். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில் போர் வந்து நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில், உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில், இப்போ புதிதாக இந்த மாதிரியான போர் அப்படிங்கிறது மற்ற உலக நாடுகளில் அதிர்ச்சி கடலில் ஆழ்ந்திருக்கு. இப்போது அமெரிக்காவும் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலோட கைகோர்க்கும், மேற்குலக அரபு நாடுகள் எல்லாமே வந்து பாலஸ்தீனில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய, காசாவில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பு கூப்பிட்டாங்கன்னா அவங்களும் உள்ளே என்ட்ராகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த போர் எங்கே போய் நிற்க போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விகள் இருக்குது. ஸோ இந்த இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். முகமது சாஹிப் அப்படிங்கிற கமாண்டோ, அவர் ஹமாஸ் படையை சேர்ந்த, அவர் கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்பிலான இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஆயில் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து அழிச்சிட்டோம், குடியிருப்பில் இருக்கக்கூடிய மக்களை வந்து எல்லாத்தையும் பிணை கைதிகளாக பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ ஹமாஸ் அமைப்பினர் பாதுகாப்பாக தான் இருக்காங்க, இஸ்ரேலுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறத இப்போதைக்கு கிடச்சிருக்கக்கூடிய முதற்கட்ட தகவலாக சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி இஸ்ரேல் வந்து ஹமாஸ் அப்படிங்கிற அந்த குட்டி அமைப்பிட்ட தோற்றுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு $1 மில்லியன் க்வெஸ்சன் தான். ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் வந்து ஏகப்பட்ட வான்வெளி தாக்குதல்களும் 5,000 ராக்கெட்டுகள் வந்து டைரக்டாக போய் உள்ளே இறங்கி அடிச்சிருக்காங்க ஹமாஸ் படையினர். இஸ்ரேலும் பதிலுக்கு தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிடேட்டர் ட்ரோன் மூலியமாக ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் அல்அக்ஸா அப்படிங்கிற அந்த மசூதி அப்படிங்கிறது ஏற்கனவே பஞ்சாயத்துக்குரிய இடம், தன்னுடைய இறை வழிபாட்டில் யூதர்கள் வந்து கால் வச்சாங்க அப்படிங்கிற ஒற்றை காரணத்தின் மூலியமாக தான் இப்போது காசா பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஹமாஸ் படையினர் தொடர்ந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்கங்கிற அந்த ஒற்றை புள்ளியில் தான் இந்த போர் அப்படிங்கிறது தொடங்குறதா புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு மறுபடியும் உங்களை வந்து நான் சந்திக்க வரேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.